வணக்கம் நேர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடுவின் யாவரும் நலம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் பியகுமார். இன்று நிகழ்ச்சிகள குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் குழந்தைகளிடம் காட்ட வேண்டியது கடுமையா இல்ல நட்பா குறித்து பேசியிருக்கோம். இன்று நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் டாக்டர் ஜி கே கண்ணன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். நேர்களாக நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நேரடி கேட்டுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். சோ, குழந்தைகளிடம் நம்ம காட்ட வேண்டியது கண்டிப்பா இல்ல நட்பான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்படி நம்ம கடுமையாக்குறது இல்ல அதை ஹார்ஷா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த விதம் தெரியாம இருக்கும், அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஒன்னு, இது குழந்தையோட வயசு பொறுத்தது. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பேரண்ட்ன்ற ஒரு அத்தாரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. ஸோ கண்டிப்போட ப்ரொபோர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. அன்பு கண்டிப்பு இருக்குது. அதே அவங்க வளர்ந்து வர்றப்போ அந்த அன்பில் வந்து நம்ம நட்பு கலந்து நட்பும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது முழுமையாக நட்பு மட்டுமே இல்லை, இது பெற்றோருக்கான உறவுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. பட் அந்த ப்ரொபோர்ஷன் சேஞ்சஸ் ஆஸ் தே க்ரோ ஓல்டு. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்கில் வந்து எது குட் டச் எது பேட் டச்னு வந்து தெரியாமல் இருக்கும். அஸ் அ பேரண்ட் சைடில் வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை என்ன கவனிக்கலாம் அவங்க? இப்போது நீங்கள் சொல்கிறது, இப்போது அண்மை காலத்தில் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சேஃப்டி நெட் இருந்தது. நமக்குன்னு நம்பிக்கையானவங்க கூட நம்ம வில்லேஜஸ்லேயோ நம்ம நகர்ப்புறங்களையோ இருந்தப்போ இப்போ அந்த இது குறைஞ்சிருச்சு இப்போது. ஸோ நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இவங்க யாரெல்லாம் கூட இவங்க பழகிற வாய்ப்பு இருக்குதோ அவங்கள நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளே நோட்டீஸ் பண்ணி இவங்க எப்படி இருக்காங்கன்ற பார்வை இருக்கணும். நம்ம வாட்ச்மேனோ டிரைவரோ இது சொந்தத்தில் கூட நடக்கிறதுனால நமக்கு அந்த காஷியஸ்னஸ் இருக்கணும். ரெண்டாவது, குழந்தைக்கு புரிகிற வயசு வந்ததுக்கப்புறம் மித்தவங்கக்கிட்ட என்ன மாதிரி உணவு பண்ணுறமோ வாங்கக்கூடாது, யாரும் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயோ அது பக்கத்துலேயோ தொடக்கூடாது, எது எது பேட் டச்ன்றது நம்ம ஒரு கான்வர்சேஷனாக குளிக்கிறப்போவோ மித்த நேரங்களில் அவங்க ட்ரெஸ் பண்ணுறப்போ இதை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்சுவலாக அவங்களுக்கு சொல்லித்தரணும். ரொம்ப பயம்புறுத்தி பண்ணால் அப்புறம் எல்லாருக்கூடையும் போகிறதுக்கு பழகிறதுக்கே அவங்களுக்கு பயம்படுத்துகிற மாதிரி ஆகாமல் அது வந்து ஒரு கேஷுவலாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. டாக்டர், என்னோட ஃப்ரெண்டோட அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைங்க வந்து ரொம்ப குறும்பா இருக்கா ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து அஸ் அ பேரண்ட் சைட்ல ஒரு சில்ட்ரன் சைட்ல வந்து என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருக்கும், இல்ல குழந்தைங்க ரொம்ப குறும்பா இருக்கு சுட்டியா இருக்குது அவங்களோட ஏஜ் பீரியட்ல வர வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்துக்கலாம். பட் ஸ்கூல் சைடு அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க. என்ன ஏஜ் இருக்கு மேடம் இது? ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அஞ்சு வயசு குழந்தை குறும்பா இருக்குங்கிறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறதோ டிஸ்மிஸ் பண்ணுறதோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்னு நினைக்கிறேன். எனக்கு அது எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் தெரியல. இதுக்கு வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை அவசியம். இந்த மாதிரி ஒரு ஒரு 5% குழந்தைங்களுக்கு நம்ம ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம் இருக்குது, ADHDன்னு சொல்கிறாங்க. அது இருக்கலாம், அது வேறு மூளை சம்மந்தப்பட்டமான வளர்ச்சி சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம், அதுவும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஸ்கூல் இந்த முடிவுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஸ்கூலும் இதை பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணணும்னா ஒரு மருத்துவ ஆலோசனை கேட்கலாம். இப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸே ரெஃபர் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு மெடிக்கல் அசஸ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அசஸ் பண்ணுறப்போ அவங்க உளவியல் மற்றும் நரம்பியல் எப்படி இருக்குது, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்து நிறைய நேரங்களில் நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டு ட்ரீட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி பண்ணால் பல பேருக்கு இது குறைக்க முடியும். முன்னாடியெல்லாம் குழந்தைகள் விளையாட வந்து நிறைய அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்க்க முடியும் 4 சுவத்துக்குள்ளே தான் குழந்தைகள் வந்து விளையாடுறாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு வழியே இல்லாமல் கார்ட்டூன்ஸ் பார்க்குறதோ இல்லை மொபைலில் வந்து கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை இன்டர்நெட் கொடுக்குறதோன்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து பேரண்ட்டே அவங்களுக்கு குழந்தைங்களை பழக்கப்படுத்திடுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் கார்ட்டூனில் வரக்கூடிய இந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட மற்ற அக்கா தங்கச்சி கூட வந்து அவங்க பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சில வேலைகள் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு நானும் ஒரு சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோயின் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சார்? இது ரொம்ப இயற்கையாக நடக்கிற விஷயம். ஒரு லெவல் ஆஃப் பிரிட்டன் பிளே வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். இது எல்லாமே தப்பு இல்லை. அதே மாதிரி ஆஸ்பைரிங் டு பி சம்திங் பிகர், இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதெல்லாமே குறையாக நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் அதுக்காக அவங்க மேலேருந்து குதிக்கிறாங்க மித்தவங்களை அடிக்கிறாங்கிறப்போ எது நிதர்சன உண்மை இயல்புன்றதை நம்ம ஒரு சொல்லி கொடுக்கலாம். நிச்சயமா டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க ஈரோட்ல இருந்து. வணக்கம் மஞ்சுளா. ஹலோ, சொல்லுங்க மஞ்சுளா, உங்க சந்தேகங்கள் என்னமா? என்னோட பையனுக்கு இப்ப 12 வயசு ஆகுதுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசலாம் மஞ்சுளா. என்னோட பையனுக்கு இப்ப 12 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ்ல தான், ஸ்டடீஸ்ல கிடையாது. அவங்களுக்கு நான் ஃபர்தரா வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டடீஸ் கிடையாது அப்படின்னு. பட் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட், இதர ஆக்டிவிட்டீஸ்ல தான் இன்ட்ரெஸ்டே தவிர ஸ்டடீஸ்ல கிடையாதுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு எந்த வித ப்ரெஷரும் கொடுக்கறது இல்லை.
பட் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டடிஸ் ரொம்ப வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அவனுக்கு. அண்ட் தென் இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, எந்த ஏஜ்ல அவனோட கூட இருக்கிற பசங்க எல்லாருமே அபவுட் அவங்க வந்து செக்ஸ பத்தி ரொம்ப பேசுறாங்க, இந்த ஏஜ்ல அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணலாமா இல்ல 13 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு அது சொல்லலாமா? எதனால உங்க பையனுக்கு வந்து படிப்புல கஷ்டம் இருக்கு, அது ஆர்வம் குறைஞ்சனாலயா இல்ல படிக்கிற அந்த அப்பாரேட்டஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கான்சென்ட்ரேஷன்ல இல்ல அந்த டிகோடிங்ல டிஸ்லெக்சியா மாதிரி டிகோடிங்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல அவரோட ப்ராசஸிங்ல இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா? இது வந்து நீங்க ஒரு ஃபார்மலா அசஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் செட் ஆகும், எந்த மாதிரியான கல்வி கற்பிக்கிற முறை அவருக்கு செட் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விளையாட்டு அவருக்கு வருதுன்னா அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்றது ப்ராப்ளம் இல்லை, ஆனா ஒரு வகையான ஒரு அளவுக்கு கல்வியும் அவசியம் இருக்கிறனால அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொபோர்ஷன் மேபி டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி சைல்ட், அதை நீங்க பாத்துக்கலாம். அது முதல்லது. ரெண்டாவது கேட்டிருக்கதும் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, எப்போ வந்து நம்ம பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் என்ன ஏஜில் வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்? ஸோ இப்போது 12 வயசில் அந்த பையனுக்கு ஒரு டவுட் வருதுன்னா நம்ம அவனுக்கு புரிகிற மாதிரி தேவையான அளவுக்கு சொல்லி தான் ஆகணும். நீ வந்து இல்லை இன்னும் கேலண்டரில் 13 ஆகலை அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபுல் டெப்த்தாகவும் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் வந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அது நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக்காக வச்சுக்கலாம், இன்னும் அவங்க எமோஷ்னலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ சயின்டிஃபிக்காக ஃபேக்சுவலாக நம்ம வச்சுக்கலாம். அது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பேசலாம், இல்லை அவங்க அப்பாவோ அவங்க டாக்டர்கிட்டையோ நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 13 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா டாக்டர் அடுத்த நேர லைன்ல இருக்காங்க பெரம்பலூர்லருந்து. வணக்கம் செல்வராஜ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க செல்வராஜ், உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து 3-4 வயசுல ஒரு பேரா இருக்காங்க மேடம், அவனை வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு டெய்லி கொஞ்சம் விட வேண்டியதா இருக்கு. அங்க போனா அமைதியா இருக்கிறான், அமைதியா இருந்தாலும் எந்த பிள்ளைங்களுக்கு பேசுறது இல்ல, அதோட இல்ல தனி அறையில தான் இருக்கணும்னு விரும்புறான். திரும்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது வேலை வரா வந்து நல்லா விளையாடுறான் போறான், ஆனா மறுநாள் காலையில விடியாலவே எழுந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு போகல, என்னையா அங்கே ஒண்டி சேர்த்தீங்க, நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அதோட இல்ல யூரினும் அவன் வந்து அவனுக்கு அங்கே கிளாஸ்லேயே யூரின் விட்டுறான். எதனால என்னன்னு தெரியல, பயமா இல்லை என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேன். 15 நாளாக நானும் காலையில் கொண்டு விடுறது, சாயங்காலம் அவன் வேலில் வர்றது, ஆனால் நல்லா இருக்கான், வரும்போது நல்லா இருக்கிறான். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு அழுவ ஆரம்பிச்சிருந்தான், என்னையா ஸ்கூலில் சேர்த்தீங்க, நான் ஸ்கூலுக்கு போக முடியாது, என்னையா ஸ்கூலில் சேர்த்தீங்க, நான் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு அடம் பிடிக்கிறான். என்ன வயசு சார் ஆகுது? 3-4 வயசு ஆகுது சார். 3-4. இதான் முதல் முறையா பள்ளிக்கு போறாரா? ஆமா அப்ப 15 நாள் 3வது வாரம் சார் நான் கொண்டு விட்டுட்டு இருக்கேன். ஆனா காலையில இன்னைக்கு கூட கொண்டு விடும்போது ரொம்ப அட்டம் பண்ணி வண்டியை விட்டு இறங்கி குதிச்சு ஓடித்தான். ஆனா பள்ளி கொண்டு விட்டவொடனே நல்லா அமைதியா இருக்கிறான், ஆனா தனி அறையில இருக்கணும் விரும்பினா பிள்ளைங்கள்ட்ட யாருக்கு பேச மாட்டாங்கறா போக மாட்டாங்கறா, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இதுக்கு முன்னால மித்த பசங்களோட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குதா அவருக்கு, இல்ல இது முதல் முறையா இந்த மாதிரி ஸ்கூல் மாதிரி பிளே ஸ்கூல் மாதிரி போயிருக்கிறாரு அதுக்கு முன்னால? இல்ல அதான் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, என் கூட தாத்தா கூட இருந்து பழகப்பட்டு போச்சு, பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இப்ப இவரோட ரியாக்ஷன் வந்து ஒரு வகையான பதட்டம் தான் காட்டுது, அதுவும் வந்து இந்த ஏஜுக்கு வந்து இது நார்மலான பதட்டம் தான். ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்கும், இதுக்காக நீங்க பெருசா பதட்டப்பட தேவையில்லை. இது வந்து சில நேரத்துல செலக்ட் மியூட்டிசம்னு சொல்லுவோம், அது வந்து அதிக வயசுல வந்தா இன்னும் நாள்பட இருந்தா, இது வந்து இந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையே அவன் பழகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பதட்டம் இருக்குது. ஸோ இது நீங்கள் பல்வேறு வகையில் கையாளலாம். ஒன்று வந்து ஸ்கூலில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இதை கிரேடடாக நம்ம பண்ணலாம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கூலில் 1 hour 2 hours அப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அது ஒரு வகை. அது நீங்கள் இப்போ என்ன என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னொரு 1 month தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இது செட்டில் ஆகிடுச்சுன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணலைன்னா நீங்கள் 1 hour மட்டும் போட விடுங்க, அப்புறம் 2 hours ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு ரெண்டாவது இதுக்கும் சரி வரலன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் கொஞ்ச நேரம் அவனோட ஸ்கூலில் இருக்கிறது, அப்புறம் கிளாஸ்க்கு வெளியில் இருக்கிறது, அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிறது, அப்புறம் இல்லை, அப்படி ரெண்டு வகையாக நம்ம கிரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் இதை எளிமையாக கையாளலாம், இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அடுத்த நேர லைனில் இருக்காங்க. வணக்கம் ஷபானா. சொல்லுங்க மேம். சொல்லுங்க ஷபானா, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா. மேம், என் பையனுக்கு
பதினோரு வயசு இருந்தாலும் சிக்ஸ்த் படிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு படிக்கணும் ஒரு ஆர்வமே இல்ல, படிக்கவும் மாட்டான், எதுவுமே தெரியப்பட்டு சிக்ஸ்த் படிக்கிறான், எது இங்கிலீஷும் தெரியல தமிழும் வரமாட்டது. நீங்க சொல்றதை வச்சு நம்ம நேரா பார்க்காம குறிப்பா சொல்ல முடியாது. நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ வந்து இவரோட ப்ராசஸிங், இவரோட இன்டெலிஜென்ஸ் லெவல்ல வந்து குறைபாடு இருக்கலாம், இவரோட வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சியில வந்து குறைபாடு இருக்கலாம். அது நீங்க சோதிச்சு பார்க்கணும். அது சோதிச்சு பார்த்தாதான் என்ன மாதிரி கல்வி முறை இவருக்கு தகுந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி கல்வி முறையில தான் நம்ம இவரை செலுத்தணும். இவரோட அறிவுத்திறனை புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு சொல்லி கொடுக்குற விதமையும் நம்ம மாத்தணும். இவரோட ஸ்ட்ரென்த்து, அதாவது இவரோட பலம் என்ன அப்படின்னா, தான் நல்லா பண்ணணும், நான் நம்ம முயற்சி பண்ணணும்னு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதை நீங்கள் ஊக்கம் கொடுத்து வளர்ச்சி பண்ணணும். டாக்டர், குழந்தைகளுக்கு பொதுவாகவே சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வித பயம் இருக்கும், ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், இல்லை க்ரௌடை பார்த்த ஒரு பயம் இருக்கும், அது எதனால் வருது? பேரண்ட்ஸ் வந்து அந்த பயத்தை போக்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களுக்கு? பயங்கிறது ஒரு அடாப்டிவ் விஷயம். இப்போ பயமே இல்லாமல் எதோ பண்ணோம்னா விளைவுகளை நம்ம தான் சந்திக்கணும். ஸோ பயங்கிறதே வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பயம் அளவுக்கு அதிகமாக போய் நம்மளோட வளர்ச்சியை தடை பண்ணுறது தான் ஒரு ப்ராப்ளமாக போயிடுது. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இது தேவையான பயமா இல்லை தேவைக்கு அதிகமான பயமானு. ஸோ நீங்கள் முதல்ல பேசின மாதிரி இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், எல்லாரோடையும் பழகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நிச்சயமாக டாக்டர். அடுத்த நேரில் லைனில் இருக்காங்க சுந்தரபாண்டிபுரத்திலிருந்து. வணக்கம் ராமநாதன். வீட்டுல வந்து படிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. மித்தையுமே இருந்து ஆர்வமா நம்ம வீட்டுல இருந்து பேசினா வெளியே ஆர்வம் சொல்லிடுறாங்களோ, அது என்ன செய்யணும் பார்க்கும், எப்படி சொன்னா புரிய மாட்டேங்குது. அவனுக்கு படிக்கிறது அவரே படிக்கிறாரா, விரைவா படிப்பாரா? படிக்க மாட்டேங்கிறான். அதான் பிரியம் சார், படிக்கவே மாட்டேங்கல. இப்ப முன்னால உங்களுக்கு முன்னால பேசின நேயர்களுக்கும் இதே ஒட்டின கேள்விகள் இருந்துச்சு. நம்ம எந்த படிப்புல எதனால இவங்களுக்கு கஷ்டம்னு கொஞ்சம் பாக்கணும். சோ சில குழந்தைங்களால விரைவா படிக்க முடியாது, ஏன்னா அந்த எழுத்தை வந்து சொல்லா அவங்க கன்வெர்ட் பண்ற பாகங்கள் மூலையில வந்து சரியா வேலை செய்யாம இருக்கலாம். அதுக்கு வந்து வேற விதமா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஞாபக சக்தியோ அல்ல அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையிலேயோ பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா எது முக்கியமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்து, எந்த அவசியமோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து நம்ம அவங்கள வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கும் நம்ம ஒரு ஆலோசகரை பார்த்து அது என்ன வகையில அவங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேரில் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. வணக்கம், சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி என்ன? எனக்கு பையன் இருக்கான், அவன் 6 இயர்ஸ் ஆகுது. அவன் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான். வீட்டு சாப்பாடும் சுத்தமா சாப்பிடறதே இல்லை. அவன் சாப்பிடறது, அவனா விரும்பி சாப்பிடறது வந்து பீஸா இந்த மாதிரி மயோனைஸ் வச்சது அப்படிதான் சாப்பிடுறான். ஆனா வீட்டு சாப்பாடு தொலைவே மாட்டேன்றான். அப்படியே வறுப்புறுத்தினாலும் என்ன சொல்றான்னா, அம்மா வந்து ஊட்டினா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தெரியும். அவனை சாப்பிட வைக்கிறது பெரும் கஷ்டமா இருக்கு. எதுவும் ஃப்ரூட் முன்னாடி எதுவும் சாப்பிட்டுருந்தது கூட இப்ப சாப்பிடறது இல்ல. மாம்பழம்லாம் விரும்பி சாப்பிட்டுருந்தா சாப்பிடறது இல்ல, பழங்கள் சாப்பிடறது இல்ல. அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க சார்? ஒரே பையனா? எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க. மூணு பசங்க, தம்பி பையனும் இருக்கான். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்டா? தெரியல. ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த கரெக்டாக சாப்பிட்றது இல்லைங்கிறது வந்து ஒன்று நம்ம பழக்க முறை, என்ன வகையான உணவு நம்ம பிடிக்குதுங்கிறதுல இருந்து என்ன வகையான உணவை நம்ம விரும்பி சாப்பிட்றோம் எது வேண்டான்னு சொல்கிறது வந்து நம்ம வளர்ப்பு முறை மற்றும் பழக்க முறையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு விதி கொண்டு வரலாம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சாப்பிட்றதுக்கு முன்னால் மேபி ஒரு வாயோ ரெண்டு வாயோ அவங்க பிடிக்காத கூட சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் அவங்க உணவோட ரெப்பர்டாயர், அவங்க எதை சாப்பிட்றாங்கிறது கொஞ்சம் விரிவடை செய்யணும். இல்லை ஒரே வகையான உணவை மட்டும் சாப்பிட்டா எல்லா வகையான சத்தும் வராது.
அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் எல்லாரும் சாப்பிட்ற நேரமே சாப்பிடணும். ஸோ நம்மளும் மித்த உணவு மட்டும்தான் சாப்பிட்றோங்கிறதையும் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் சரி இது மட்டும்தான் சாப்பிட்றாரு, அது கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டுறாரு, அடம் பிடிக்கிறான்னு சொல்லி இதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பின்னால் அது பல்வேறு வகையான உடல் மற்றும் மன பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதனால் இப்போ நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேரில் என்ன இருக்காங்க? வணக்கம் கலைவாணி. வணக்கம் மேடம், சொல்லுங்க கலைமாணி, உங்க கேள்வி என்ன? என்னோட பையனுக்கு 3 வயசு ஆகுது. நம்ம என்ன சொல்றனாலே அது கேக்குறான், ஆனா அது அவன் பேச மாட்டேன்றான். இப்ப தாத்தா பாட்டி அதெல்லாம் சொல்றான், ஆனா அதை வந்து கூப்பிட மாட்டேன்றான். கூப்பிட்டா திரும்புறாரா? என்னது நீங்க கூப்பிட்டா திரும்புறாரா வராரா? அதெல்லாம் பண்றான், எல்லாம் கூப்பிடுறது பேசுறது எல்லாமே அப்சர்வ் பண்றான். நிறைய நேரம் டிவி மொபைல் போன் பாக்குறாரா? அது பாக்குறாவோ, அது டிவினா பாட்டுனா ஓவரா பாப்பான். சோ ஒன்னு வந்து இப்போ டிவி வெறும் டிவியும் மொபைல் போனும் அதிகமா பாக்குற குழந்தைகள் பேசுறதுக்கு நாள் ஆகுது. அது நாங்களே எங்களோட கிளினிக்ல பாக்குறோம். அதனால வந்து அதை நீங்க நல்லாவே குறைச்சிடலாம். நீங்க ஒன்னு ஐயோ குறைச்சா நம்ம எப்படி ஒன்னு மேனேஜ் பண்ண போறோம்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஆனா கண்டிப்பா குறைக்கணும். அது வந்து டெஃபினட் கோரிலேஷன். நீங்கள் அதை குறைச்சா அவனோட பேச்சு கொஞ்சம் அதிகமாகணும். அப்புறம் ரெண்டாவது அவனை தனியாக அவனே விளையாடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்களும் கூட சேர்ந்து விளையாடணும், இல்லை நீங்கள் பேசலாம். பாட்டு வந்து டிவியில் போடாமல் நீங்கள் பாடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது ஒரு கூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு ப்ளே ஸ்கூலோ ஒரு ப்ரீ ஸ்கூலோ அல்ல மித்த பசங்களோட விளையாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இது பண்ணி ஒரு 3 மாதத்துலேயும் பேசலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் பெத்தாலஜி ஒரு பேச்சு ஆலோசகரையோ உங்கள் பீடியாட்ரிஷனையோ நீங்கள் கண்டிப்பா செக் பண்ணனும். அது அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம் வெங்கட். வெங்கட் நாங்க தான் பேசுறங்க. சொல்லுமா உங்க கேள்வி என்னமா? அவனுக்குங்க, அவனுக்கு 10 வயசு ஆகுதுங்க, ஆர்மியில இருக்கிறான் காஷ்மீர்ல. ஓகே. அப்புறம் அவனுக்கு வந்து திடீர்னு இப்ப 4 வருஷமா ஒரு காய்ச்சல் வந்தது. சரிங்க. அப்புறம் அதனால தொடர்ந்து பேசலாமா? நீங்க தொடர்ந்து கேள்வி கேளுங்க. சரிங்க. அதனால அவனுக்கு வந்து திடீர் திடீர்னு ஒரு 15-20 நாள் ஆனா அப்படியே அவனையும் அறியாம எல்லாத்தையும் அடிக்கிறான். ஓகே. பிச்சு வந்துருது, ஒவ்வொரு டைமுக்கு பிச்சு வந்துருது. அவனை தனியா எங்களால விட முடியல. அவன் படிக்கிறதுக்கு மறந்துடுறான். ஓகே. அம்மா, நீங்கள் இவருக்கு வந்து ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் பாஸ்டர் சீஜர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு வலிப்பு நோய் இருக்குது. நீங்கள் முறையாக வந்து வைத்தியம் பார்க்கணும். அந்த மருந்து வந்து விடாமல் கொடுக்கணும். அந்த மருந்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட இவருக்கு கவனமோ படிப்புலையோ பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த பாதிப்பு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்ச மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து அவருக்கு எப்போல்லாம் முடியுதோ எப்படி முடியுதோ நம்ம அவருக்கு கல்வி கொடுத்து வரணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைச்சிக்கிட்டா நல்லது. அதுக்காக ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுக்க தேவையில்லை. பட் அதையும் அவருக்கு இருக்கிற குறைபாடை நம்ம மனசில் வச்சு அவரால் எது பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சு அவரை வளர்க்கணுமா? டாக்டர், பொதுவாகவே குழந்தைங்க வந்து பலவிதமான ஒரு கேரக்டரில் வந்து ஃப்ரம் த பிகினிங்ல வந்து வளர்ப்பாங்க. ஆனால் சென்சிட்டிவாக இருக்கிற குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய அந்த குணத்தை வந்து மாற்ற என்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு புகுத்தலாம் டாக்டர்? முதல்ல சென்சிட்டிவாக இருக்கிறாங்கன்னா அவங்களை சுற்றி இருக்கவங்க அதை பற்றி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். குழந்தைன்னா 4 தடவை கோவப்படும், 2 தடவை அழுவோம். இது வந்து நம்ம அழுகிற மாதிரியே அவங்களோட இம்பாக்ட் இருக்காது. ஸோ நம்ம முதல்ல இதை சாதாரணமாக எடுத்துக்கணும். இவங்க சென்சிட்டிவாக இருக்கிறப்போ இவங்கள வந்து நம்மளே வந்து காட்டன் உள்ள வளர்க்குற மாதிரி அது போயிட்டு போகிறான், ஏ அவன் இது இது செஞ்சால் அது அப்செட் ஆகிடுவான், இது பண்ணான் இப்படி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி நம்மளே பொத்தி பொத்தி அதெல்லாம் பண்ணாமல் வளர்க்குறது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்க கற்றுக்கணும். அப்படி சாதாரணமாக இருக்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும், அவங்க எமோஷனை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஆமாம், அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, அப்புறமா ஓகே சரியாயிடும்னு சொல்லணும். இல்லை இல்லை நீ அழாத, இல்லை இல்லை அடம் பிடிக்காதன்னு சொல்லாமல் அந்த எமோஷனலை அக்னாலேஜ் பண்ணுறது வந்து அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான படி. நிச்சயமா டாக்டர். அடுத்த நியர் லைன்ல இருக்காங்க சத்தியமங்கலத்துல இருந்து. வணக்கம் முஸ்தபா. சொல்லுங்க முஸ்தபா, உங்க சந்தேகங்கள் என்ன? என் பையனுக்கு சரியா பேச்சு இல்லைங்க. ஓகே. 9 வயசு ஆகுது. அவனுடைய தேவைகளை கேட்கறதும் இல்ல சொல்றதும் இல்ல. சரி, நீங்க 9 வயசு ஆச்சுன்னா இதுக்கு முன்னால ஏதாவது நீங்க அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? மருத்துவர் ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? கேட்டிருக்கேன் சார். அவங்க எல்லாம் இந்த பிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி இந்த மாதிரி எல்லாம் பல இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 9 வயசு ஆனா வந்து நம்ம மூளையோட
லாங்குவேஜ் சென்டர்ஸ், பேச்சுக்கான சென்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படின்னா அவர் வேறு விதமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் செய்கை மூலயமாவோ வேறு முறையில் எப்படி வந்து அவரோட விஷயங்களை அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு நம்ம அந்த முறையில் கவனம் செலுத்தணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் அவருக்குள்ளே வர்ற கோபத்தையோ வருத்தத்தையோவோ அல்ல அவருக்கு என்ன தேவைங்கிறதையோ அவர் சொல்ல முடியணும். அது சொன்னால் அவருக்கு மித்த விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ அந்த முறை தான் இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிச்சயமா டாக்டர், அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க ஊட்டியிலிருந்து. வணக்கம் ஷபியா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. டாக்டர் பேசலாம் சார். எனக்கு வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது. அதனால என்னுடைய குழந்தை என்னால பாத்துக்க முடியாதனால அவங்க பெரியம்மா வீட்டுலதான் அவங்க வளர்ந்தான். அவங்க எங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட. சரிம்மா. அதனால ரொம்ப அவங்க செல்லம் கொடுத்து, நான் இப்படி இருக்கனால அவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து அவன் +2 போயிட்டு இருக்கான். சரி. அப்ப வீட்டுல வந்து அவனோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் எப்பவும் மொபைல் வச்சுட்டே இருப்பான் கையில. அப்ப நாங்களும் அவ்வளவு அதை அவ்வளவு இது பண்ணல. அப்ப எல்லாருக்கிட்டையுமே அவங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் செக்ஸாவே பழகுற மாதிரி எல்லாத்தோட தொடுதல் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் தவறா இருந்திருக்கு. அப்போ நான் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னேன், இதெல்லாம் வந்து வர ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் இந்த வயசுல, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்துதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப இதெல்லாம் இனிமேல் நீ பண்ணக்கூடாதுப்பா, அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்லாம் அவனை புரிய வச்சதுக்கு அப்புறம், ஆனா படிப்புல வேற ரொம்ப தத்தி படிக்கவே மாட்டான். அப்ப அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சார். இப்ப கூட அவன் என்ன சொல்றேன்னா, ஒரு டியூட்டோரியல் அனுப்பியிருக்கோம், இப்ப கூட அவன் அங்க போய் அவங்க பெரியம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு நான் வந்து நான் லவ் பண்றேன், அதுக்காக தான் நான் வந்து அங்க படிக்க போனேன் அப்படின்ற மாதிரி. அவனை எப்படி எனக்கு கையாளுறது அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ரொம்ப ஒரு கவலை. நிறைய நிறைய விஷயங்களை அவனுக்கு நான் புரிய வச்சிருக்கேன், இருந்தாலும் இதுக்கும் மேல எப்படி அவனை இது பண்றதுன்னு எனக்கு புரியல. அதான் சரி உங்களை டக்குன்னு இந்த ப்ரோக்ராம் பார்க்கவும் நான் கூப்பிட்டேன் சார். ஒன்று வந்து உங்களோட சுச்சுவேஷனில் வந்து இவர் வந்து அவங்க பெரியம்மா கிட்ட கொஞ்ச நாள் வளர்ந்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட உறவு, அவரோட இருக்கிற உங்களோட உறவோட பந்தத்தை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ நீங்கள் அவரோட கொஞ்சம் நேரம் ஒரு நாளில் செலவிடுறத நீங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக வச்சுக்கணும். அந்த நேரத்தில் வந்து அவர்கிட்ட ஓப்பனாக பேசுறது, இது தப்பு இது சரிங்கிறதுலேயே ஜட்ஜ்மெண்டலாகவே இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக அவர் சொல்ல விடணும். நம்ம என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாருன்றதில் நம்ம ஆர்வம் கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்றதில் நம்ம கொஞ்சம் கேட்டுக்கணும். அப்படின்னா நம்ம உறவு அவர்கிட்ட ரொம்ப கொஞ்சம் வலுப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டு விஷயமுமே வந்து இந்த பருவ காலத்தில் இயற்கையாக நடக்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஒரு ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு போகாமல் இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷனில் நம்ம எடுத்துகிட்டு போனால் அவருக்கு அப்புறமா நம்ம ஆலோசனை சொன்னால் அதை கேட்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். எந்த விடுதலை பருவத்து குழந்தைகளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளே அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறோம், இந்த மாதிரி நடந்தால் இதுக்கு என்ன விளைவு இருக்கலாம், இதுக்கு என்ன வகையான கான்சிக்வன்ஸ் வச்சுட்டா நம்ம நல்ல நியாயமாக இருக்கும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கலந்து ஆலோசித்து, நீங்கள் எது ரூலு, எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ நேரம் படித்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். இந்த செக்ஸ் விஷயங்களோ இல்லை இன்னொரு பொண்ணை விரும்புகிற விஷயத்துலையோ எது வந்து பவுண்ட்ரி, எது லிமிட்ஸ், எதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவங்களுக்கு நம்ம நினைவு ஊட்டிகிட்டு இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முத்தமிழ் செல்வி. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. என் தங்கச்சி பையன் இப்போ ஒரு 7 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவருக்கு அவ வந்து இந்த பென்சில் எடுத்துட்டு வர்றது, ஒரு எது எது ஸ்கூல்ல கிடக்குதுன்னா அதை டீச்சர்ஸ கொடுக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒழிச்சு வைக்கிறான். அதை தன்மையா நான் சொன்னாலும் அவங்க அம்மா கிட்ட பயப்பட மாட்டேன், என்கிட்ட பிரியமா இருப்பான், நான் அவனை அரட்ட மாட்டேன், அவன் செய்யறதெல்லாம் செய்வேன், ஆனா தப்புன்னா அவனோட பேச மாட்டேன்னு அவன் அழுகிறான். அப்ப அவன்ட்ட நான் அது அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா அதை பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நான் இதை எப்படி அவனை இது பண்றது, இல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும்? ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த சின்ன சின்ன பழக்கம் இப்ப பரவாயில்ல, ஓரளவு ஓகே அவங்க மாறிட்டாங்க, அந்த பழக்கங்கள்லாம் வருமா சார் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அவங்க அப்பாவுக்கு என்னமா பழக்கம் இருந்தது? அவங்க வந்து கை காசு எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பணம் பண்ணாலுமே அது தெரியாம எடுத்துக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நாங்க இப்ப செலவு பண்றோம், இத மிச்சம் இருக்குது அப்படின்னா அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டு அதை சொல்றது இல்ல, திரும்ப எப்ப தெரியுதோ அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. ஆமா, இது மறுபடியும் சொல்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டு மூணு காரணங்களால இருக்கலாம். முதல்ல ஏதோ ஒண்ணு நல்ல பளபளன்னு இருந்தா ஒரு குழந்தைக்கு அதுக்கு மேல ஆர்வம் வர்றதும் அதை எடுக்கிறதும் ஓரளவுக்கு இயற்கை தான். நம்ம சொல்லி கொடுத்தா அதை குழந்தையால நிறுத்த முடியல ஏன்னு நம்ம யோசிக்கணும்.
ஒரு துருதுருப்பு நோய் இருக்குதா, இல்லை இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கா, இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் கூட எடுத்து எடுத்து வச்சுக்கணும்னு ஒரு இருக்கா, இல்லை அவங்களோட குணாதிசயமாக இது வளருதா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது நீங்கள் சின்ன வயசுல அது எந்த விதம்னு கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தையை நம்ம வளர்க்குறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது என்னங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். டாக்டர், குழந்தை பருவத்தில் எப்பவுமே குழந்தைங்க வந்து நல்ல விஷயங்கள் வந்து எப்போ எவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்குதோ, கெட்ட விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சார் பெற்றோர்களாக நம்ம? இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இது நமக்கும் இது ஈக்குவலி பொருந்தும். இல்லை ஜங்க் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம பிடிச்சிக்கிறோம், ஹெல்த்தி ஃபுட்டுனா ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லா வகையிலையும் அது உண்மையாக தான் இருக்குது. பட் நம்ம அந்த பாசிட்டிவிட்டி அவைலபிளாக வச்சுருக்கணும். ஸோ நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சமாக இருந்தால் கூட அட்ராக்ட் பண்ணிடுன்றனால நம்ம அந்த பாசிட்டிவிட்டியோட ப்ரொபோர்ஷனை அதிகப்படுத்தணும். அதுக்கான வாய்ப்பு அது வெயி ஃபுட் ஆர் பாசிட்டிவ் மீடியா ஆர் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் டு டூ ஆர் என்கரேஜிங், எதுவாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் விஷயங்களை அதிகமாக அவைலபிளாக வச்சுக்கிட்டா, ஸோ தே வில் ஹாவ் அ குட் டோஸ் ஆஃப் போத். ஸ்லோலி அவங்களுக்கு ஒரு அறிவு வர்றப்போ அது பிரித்து கொடுத்த தன்மை வந்துடும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பெற்றோர்கள் வந்து எப்போ அதை கூர்மையாக கவனிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் மற்ற பிள்ளைங்க மாதிரி என்னோட குழந்தைங்களை வந்து நிறைய கிளாஸஸ் போனாதான், அவங்கள மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் சோஷியலில் இருக்க வந்து பார்க்கறதுக்கு பரவாயில்ல, அவங்க பிள்ளைங்களை இவ்வளோ கிளாஸஸ் போகிறாங்க, யோகா கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஆர்ட் கிளாஸ்லாம் போகிறாங்க, ஸோ நானும் என்னை பிள்ளைய சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா கிளாஸஸும் இருக்க மாட்டேங்குது. ஸோ ப்ரெஷர் நம்மளே குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க அவங்களுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எப்படி தெரியும்? அம்மா, நம்ம ஒரு ஒரு கார்டன் இருந்ததுன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி வளருது. அது மாதிரி நம்ம குழந்தையும் ஒரு வகையில் வளரப்போகுது, அது எப்படின்னு நமக்கே தெரியாது. ஒரு ஆர்வமாக நம்ம குழந்தை எப்படி வளரப்போகுதுன்னு நம்மளும் பார்த்து வெயிட் பண்ணுறோம். அப்போது இனிஷியலாக மேபி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்க்கு போட்டால் தான் இந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம அந்த ஒரு தேடுதலில் பண்ணலாமே ஒழிய பக்கத்து வீட்டில் எங்கெல்லாம் போகிறாங்கன்னு நம்ம தேடுறது வேண்டாம். நமக்கு அப்புறம் அதில் அவங்களுக்கு எதில் வருதோ அதில் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். டாக்டர் அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் கோமதி பிரியா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் என்ன? என்னோட பொண்ணுக்கு 5 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். ஓகே. அவங்க எப்பவுமே லெமன் ரைஸ் புளிசாதம் தயிர் சாதம் அது மட்டும் தான் சாப்பிடுறாங்க, அதை தவிர வேற எதுவுமே சாப்பிட விரும்ப மாட்டாங்க. மற்றபடி எக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வேற என்ன மாதிரி அவங்கள சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன் மேடம். இப்போ இது இன்னொரு நேரம் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன், மித்த உணவு தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைக்கு நம்ம வந்து மித்த உணவு கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறம் இது கொடுக்குறோன்னு பழக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஒரு வாயோ இல்லை ரெண்டு வாயோ நீ அதை எடுத்ததுக்கு அப்புறமா இது கொடுக்க போகிறோங்கிறத நம்ம பழக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் இந்த பழக்க முறை வர்றதுக்கு முன்னால் வேணால் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக மேபி ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் கொடுக்குறேன், இல்லை ஒரு சிப்ஸ் கொடுக்குறேன்னு கூட நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த பேட்டர்னை கண்டிப்பாக மாற்றணும். இல்லைனா அவங்க காலேஜ் போகிற வரைக்கும் அம்மா கட்டி கொடுத்த இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு வர முடியாது. ஸோ அதை நீங்கள் இப்போயே மாற்றணும். அது மாத்திருப்போ அவங்க நிறைய இடம் பிடிப்பாங்க, சில நாள் சாப்பிடாமல் போக வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் தயாராகணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல இவ்வளோ நேரமாக நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பதிலளிச்சியும் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ. இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் காட்ட வேண்டியது அன்பா கண்டிப்பா இல்லை நட்பா என்பது குறித்து டாக்டர் பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கும் இதே நேரத்தில் குழந்தை வளர்ப்பு குறித்து மற்றும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.